சசிகலா அவர்கள் சிறையில் போதிய வசதிகளோடு இருப்பதற்காக பேரம் பேசப்பட்டிருக்கிறது அல்லது லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்து அதன் அடிப்படையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் அதை விசாரிப்பதற்கென்று ஒரு கமிஷன் நியமித்திருக்கிறார். ஆகவே அந்த கமிஷன் உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்று நம்புவோம். கமிஷனின் அறிக்கைக்கு பிறகு இது குறித்து கருத்து சொல்லும். அமைச்சர் பொன்னார் அவர்கள் ஒரு ஆளும் கட்சி உறுப்பினர் என்கிற முறையில் அவருடைய கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறார். அது அவருடைய கடமை. எதிர்கட்சிகளாக இருக்கிற மற்ற கட்சிகள் அனைத்தும் விடுதலை சிறுத்தைகள் உட்பட ஆளும் கட்சியின் நடவடிக்கைகள் குறித்து மக்கள் விரோத திட்டங்களை குறித்து விமர்சிக்க வேண்டியது, கருத்து சொல்ல வேண்டியது, பொதுமக்களுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டியது எமது கடமை. ஆகவே அமைச்சரிடம் அவ்வளவுதான் நாம் எதிர்பார்க்க முடியும். மக்கள் இயல்பாக போராடுகிறார்கள். யாரும் தூண்டி போராடவில்லை. நெடுவாசல் போராட்டமாக இருந்தாலும் சரி, கதிராமங்கலம் போராட்டமாக இருந்தாலும் சரி, மாட்டிறைச்சிக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் கட்சிகள் நடத்துகிற போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் தன்னியல்பாக நடக்கின்றன தவிர யாரும் தூண்டி நடக்கவில்லை. ஒரு போராட்டத்தை தூண்டிவிட முடியாது. அது மக்களிடம் இயல்பாக எழுகிற ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. ஆகவே அதை யாரோ தூண்டிவிடுகிறார்கள் என்று சொல்வது தாங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச். அது அவ்வளவுதான். டிராஃபிக் ராமசாமி அவர்கள் ஒரு மனித உரிமை ஆர்வலர், நீதிக்காக போராடக்கூடியவர். ஆனால் அவர் தற்கொலை செய்து கொள்கிற பாணியில், அந்த மிரட்டல் பாணியில் போராடுவது அவசியமில்லை. இன்றைய சமூக அமைப்பு முறை, அரசியலமைப்பு முறை, நிர்வாக அமைப்பு முறை அனைத்தும் நமக்கு தெரியும். மக்களை திரட்டி போராடுவது, தொடர்ந்து போராடுவது, இடைவிடாமல் போராடுவது, அதுதான் ஜனநாயக அணுகுமுறை. வெற்றிக்கும் வழிவகுக்கும். முந்தா நாள் மதுரையில் ஒரு கொலையினையும் தலித் இளைஞர் அழகர் உறுப்பினர் ராஜாபுரில் குத்தி கொண்டார். தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், படுகொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. வாரம் ஒரு தலித் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலை உள்ளது. கடந்த 6-7 மாதங்களில் ஏறத்தாழ 40 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதிலே கிட்டத்தட்ட 30 பேர் தலித்துகள் என்று புள்ளி விவரம் கூறுகிறது. கடந்த 2 வார காலத்தில் மதுரை வடபழஞ்சியில் முத்தமிழன் என்கிற முத்தழக படுகொலை, சாராய கடையை எதிர்த்து, மதுபான கடையை எதிர்த்து போராடிய அந்த இளைஞன் கொல்லப்பட்டிருக்கிறான். திருச்சிராப்பள்ளி அருகே மணச்சநல்லூரில் கதிரேஷன் என்கிற இளைஞர் சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்தான் என்பதற்காக கட்டி வைத்து அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். தற்போது ராஜாக்கூர் என்கிற இடத்தில் முருகன் என்கிற தலித் இளைஞன் கொல்லப்பட்டிருக்கிறான். இந்த 15 நாட்களுக்குள் அல்லது 20 நாட்களுக்குள் 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அழகர் ராஜாக்கூர். ஆக இப்படி தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், படுகொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. அரசு, தமிழக அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தமிழக அரசு வன்கொடுமைகள் தடுப்பு திருத்தச் சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.
மாதிரி ஒன்று.